Hi everyone, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்னோட பேபிக்கு நான் என்னென்ன டயப்பர்ஸ்லாம் யூஸ் பண்ணேன், எது செட் ஆச்சு அண்ட் எது செட் ஆகலை, அண்ட் கிளாத் டயப்பருக்கும் டிஸ்போசபிள் டயப்பருக்கும் உள்ள அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இது நியூ மாம்ஸ்க்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஸ்போசபிள் டயப்பரில் வந்து ரெண்டு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, அது நம்ம என்விரான்மெண்ட்டுக்கு நல்லதில்லை. ஒரு டயப்பர் வந்து பூமிக்குள்ளே மக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆகும். இன்னொன்று, அது ஃபுல்லி லோடட் வித் கெமிக்கல்ஸ் தான். அதே மாதிரி காஸ்ட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு இந்த டிஸ்போசபிள் டைப்பர் வந்து நம்ம மாதம் மாதம் வாங்கிட்டே இருக்கணும். ஆனால் கிளாத் டைப்பர் வந்து நம்ம ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஆனால் அதுவுமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக வாங்கினா தான் நல்லா யூஸ் ஆகுது, இல்லைன்னா நம்ம வேஸ்ட்டு தான். நான் வந்து சூப்பர் பாட்டமில் வந்து பேசிக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன், யூஎன்ஓவும் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க வீடியோ வந்து சூப்பர் பாட்டமில் யூனோ அந்த டைப். இந்த பேக்கேஜில் வந்து என்னெல்லாம் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு ஒரு டாப் ஷீட் கொடுத்துருந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து அவுட்டர் ஷெல். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரெண்டு டயப்பர் வந்து சேர்ந்து 720 கிட்ட வந்தது. அமேசானில் நான் ஆஃபரில் வாங்கினேன். நீங்கள் சூப்பர் பாட்டம் வெப்சைட்டில் போய் வாங்கினீங்க அப்படின்னா, ஒரு டயப்பரே வந்து 700 ருபீஸ்க்கு மேலே தான் இருக்குது. இது 12 hours வரைக்குமே ஈரத்தை உறிஞ்சிக்கும் அப்படின்னு தான் போட்டிருந்தது. மற்ற பிராண்ட் கிளாத் டைப்பர் கம்பேர் பண்ணும்போது சூப்பர் பாட்டம்ஸ்க்கு வந்து நல்ல ரிவ்யூஸ் இருந்தது. நான் வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணது வந்து சூப்பர் பாட்டமில் பேசிக் டைப்பர்ஸ் தான். அது ரொம்ப நேரம்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது, ஒரு 2-3 hours வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த யூனோ டைப்பில் வந்து 3 layers வந்து இருக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. நல்ல ரொம்ப சாஃப்ட் கிளாத்தாக இருந்தது. நம்ம எப்படி இதில் ரெண்டு பட்டன் கொடுத்துருக்காங்கல்ல, இதில் வந்து அட்டாச் பண்ணி வச்சுட்டு நம்ம நார்மல் டேப்டு டைப்பர் எப்படி போட்டு விடுவோமோ அதே மாதிரி போட்டுக்கலாம். இதில் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய பட்டன்ஸ் இருக்குது. 3 மாத குழந்தையிலேருந்து 3 வயசு குழந்தை வரைக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருந்தது. வின்டர் சீசன்லாம் ஒரு நைட் ஃபுல்லாக தாங்குமா அப்படின்னா கொஞ்சம் டவுட்டு தான். ஆனால் கண்டிப்பாக ஒரு 6-7 hours வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதோட டிசைன் பேட்டர்ன்ஸுமே ரொம்ப நல்லா இருக்குது, நல்ல ஸ்டைலிஷாக நல்லா இருக்குது. ஆனால் டிஸ்போசபிள் டைப்பரை கம்பேர் பண்ணும்போது இது பேபிஸ்க்கு கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். ஏன்னா 3 layer ஆஃப் கிளாத் வந்து இருக்குதுல்ல, அதனால் அவங்களுக்கு ரொம்பலாம் கம்ஃபர்டபுளாக இருக்காது. நம்ம நார்மல் டைப்பர்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு திடீர்னு இந்த கிளாத் டைப்பருக்கு, அதுவும் யூனோ வந்து கொஞ்சம் 3 layer இருக்கனால ஹெவியாக இருக்கும்ல, அதனால் ஸ்டார்டிங்கில் பேபிஸ் வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் இந்த டைப்பரில் ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் போக போக பழகிடுவாங்க. ஆக்சுவலாக இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, பேபிஸ் வந்து யூரின் போகும்போது அந்த டாப் லேயர் வந்து எப்போவுமே ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும், யூரின்லாம் உறிஞ்சி அடியில் வந்து ஈரமாகவே இருக்கும். அப்படி தான் இது ஒர்க் ஆகும். நம்ம பாதிலே நம்ம டைப்பரை ரிமூவ் பண்ணி பார்த்தாலுமே டாப்பில் மட்டும் ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும், 2வது layer 3வது layerலாம் நல்லா ஈரமாகவே இருக்கும். அது ஓவர்லோட் ஆகும்போது யூரின் கண்டிப்பாக லீக் ஆகும். அதே மாதிரி இது ட்ரை ஆகிறதுக்குமே கொஞ்சம் டைம் எடுக்கும். சம்டைம்ஸ் அது ரொம்ப ட்ரை ஆகிட்டுன்னா யூரின் ஸ்மெல்லு ஒரு மாதிரி வெளியும் அடிக்க ஆரம்பிச்சிரும். மேக்ஸிமம் ஒரு 6 hours யூஸ் பண்ணலாம், அதுக்கு மேலெலாம் யூஸ் பண்ண முடியாது. இது கூடவே இந்த டாப் ஷீட்ஸ்னு 3 கொடுத்துருந்தாங்க. இது வந்து எதுக்குன்னா, பேபிஸ் வந்து மோஷன் ஏதாவது போனால் வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி இது கொடுத்துருந்தாங்க. நம்ம இந்த ஷீட்டை வந்து மேலே வச்சுட்டு நம்ம எப்போவும் போல் டைப்பர் வந்து மாட்டி விடலாம். இந்த ஷீட்ஸுமே பேபிக்கு வந்து நல்ல ட்ரை ஃபீல் தான் கொடுக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து சூப்பர் பாட்டமில் அந்த பேசிக் அந்த வேர்ஷன். இதில் வந்து 2 layer கிளாத் தான் இருக்கும், யூனோவில் வந்து 3 layer இருக்கும். அதனால் இதோட அப்சர்வன்சி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அது நம்ம 6-8 hours வரைக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இது ஒரு அரவுண்ட் 3-4 hours வந்து யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி அந்த டைப்பரில், அதாவது யூனோவில் வந்து 2 buttons இருக்கும், இதில் ஒரே ஒரு பட்டன் தான் இருக்கும். அதே மாதிரி அந்த ஷெல்லே ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்கும் ரெண்டு இதுக்குமே. யூனோவை பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் மாதிரி இருக்கும், ஆனால் இந்த பேசிக் வந்து கொஞ்சம் பெருசாக, நல்ல அந்த சைட்ஸ் எல்லாமே கொஞ்சம் பெருசாக பட்டையாக இருக்கும். யூனோ அண்ட் பேசிக் இந்த ரெண்டுமே வேறு வேறு மாதிரி டிசைன் அவங்க பண்ணியிருக்கிறதுனால அதோட டாப் ஷீட்டை வந்து நம்ம இதில் யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த பேசிக் வந்து சும்மா ஒரு டைப்பர் ஃப்ரீ டைம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி போட்டு விடலாம். மோஸ்ட்டாக 2 times இல்லைனா 3 times யூரின் போகிறதுக்குள்ளே அது ஒரு மாதிரி ஃபில்லாகிரும், கொஞ்ச நேரத்துலேயே ஸ்மெல்லும் வர ஆரம்பிச்சிரும்.
ரொம்ப நேரம் தாங்குற மாதிரியான டைப்பர் வந்து நம்ம போட்டு விடணும் அப்படின்னா யூனோ தான் பெஸ்ட்டு. நம்ம பேசிக் வந்து சும்மா கொஞ்ச நேரம் மட்டும் டைப்பர் ஃப்ரீ டைம் இருக்கட்டும் அப்படிங்கிற டைமில் வந்து நம்ம பேசிக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். என்னோடய பேபி ரொம்ப குட்டியாக இருக்கும்போது நான் அவளுக்கு அவ்வளோவா டைப்பர்ஸ்லாம் யூஸ் பண்ணல, லங்கோட்ஸ் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். இப்போ அவங்க டாட்லர் ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க, ஓடி விளையாட ஆரம்பிக்கும் போது டைப்பர்ஸ் வந்து கொஞ்சம் தேவைப்படுது. ஏன்னா அவங்க யூரின் ஏதாவது கீழே போயிட்டாங்க அப்படின்னா வலிக்கு விழுறதுக்கும் சான்சஸ் இருக்குது, அண்ட் யூரினில் நல்லாவே விளையாடுறாங்க. அதனால் நான் எப்போவுமே டைப்பர் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த டைப்பர்ஸ் எல்லாமே நான் என்னோடய பேபிக்கு 1 மந்த்துக்கு மேலேயே யூஸ் பண்ணிட்டு தான் இந்த ரிவ்யூஸ்லாம் நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் நைட் டைமுக்கு வந்து நம்ம இதை போட்டு விட்டோம்னா கண்டிப்பாக அவங்களோட ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகும். நார்மல் டிஸ்போசபிள் டைப்பருக்கு இருக்க கம்ஃபர்ட்டும் அவங்களுக்கு இருக்காது, அதே மாதிரி அவங்க வெட்டாக தான் ஃபீல் பண்ணுவாங்க, ரொம்ப நேரத்துக்கெலாம் ட்ரையாலாம் இருக்க மாட்டாங்க. அதனால் நான் டே டைமில் வந்து கிளாத் டைப்பரும் நைட் டைமில் வந்து டிஸ்போசபிள் டைப்பருமே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து டிஸ்போசபிள் டைப்பர்லேருந்து கிளாத் டைப்பருக்கு வந்து ஸ்விட்ச் ஆகணும்னு நினைக்கும் போது நிறைய டைப்பர்ஸோட ரிவ்யூஸ்லாம் நான் பார்த்தேன். அந்தளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லை, எல்லார் மோஸ்ட் ஆஃப் த ரிவ்யூஸ் வந்து ரொம்ப நெகட்டிவாக தான் இருந்தது. ஆனால் சூப்பர் பாட்டம்க்கு வந்து ஓரளவுக்கு நல்ல ரிவ்யூஸ் இருந்தது. அதே மாதிரி இன்னொரு பிராண்ட் ஏர்த்தி லைன் அப்படிங்கிற ஒரு பிராண்டுக்கும் நல்ல ரிவ்யூஸ் இருந்தது. ஸோ நான் அதுவுமே வாங்கியிருந்தேன். நான் வந்து பேக் ஆஃப் 2 வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன், இதுவுமே அமேசானில் தான் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து பேக் ஆஃப் 2 அரௌண்ட் 500 ருபீஸ். சூப்பர் பாட்டம்ஸ் மாதிரியே இதுலேயும் நிறைய பட்டன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அதனால் ஃபிட்டிங் இஷ்யூஸ்லாம் எதுவுமே இருக்காது. இதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாப் ஷீட் கொடுத்துருக்காங்க, ஆனால் அந்த அப்சர்விங் இன்சர்ட்ஸ் எல்லாமே உள்ளே தான் இருக்குது, சூப்பர் பாட்டம்ஸில் வந்து வெளியே இருந்தது. இந்த மாதிரி பட்டன் வந்து உள்ளே இருக்குது, நம்ம அந்த இன்சர்ட்ஸ்லாம் வந்து நம்ம உள்ளே வச்சு போடணும். சூப்பர் பாட்டமில் வந்து வெளியே இருந்ததுனால பேபீஸ் கொஞ்சம் அதை ஹெவியாக ஃபீல் பண்ணுவாங்க, இது வந்து அப்படி இல்லை. நார்மலாக நம்ம லங்கோட்ஸ்லாம் எப்படி போட்டு விடுவோம் அது மாதிரி தான் இருக்குது, இது ஹெவியாலாம் அந்த மாதிரி இல்லை. ஆனால் அப்சர்வன்சி வந்து யூனோ அளவுக்கு இது வந்து இல்லை. ஆனால் சைஸ் வைஸ் பார்த்தா யூனோவை விட இது வந்து கொஞ்சம் பெரிய டைப்பராக இருக்குது, அண்ட் ரொம்ப ஹெவியாகவும் பேபிக்கு ஃபீல் ஆகிறது இல்லை. ஏன்னா அந்த இன்சர்ட்ஸ் எல்லாம் உள்ளே தானே இருக்குது, அதனால் அவ்வளோவா ஹெவியாக இல்லை. சும்மா லங்கோட்ஸ்லாம் போட்டால் எப்படி இருப்பாங்க பேபிஸ், அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த டைப்பர் வந்து 3 to 4 hours வரைக்குமே நல்லாயிருக்கு. என்னை பொறுத்த வரைக்குமே சூப்பர் பாட்டம் பேசிக்கை விட இது நல்லாவே இருக்குது. நம்ம பேசிக் வாங்குறதுக்கு பதிலாக இது வாங்கிட்டு போகலாம். அண்ட் சைஸ் ஃபிட்டிங்ஸ்க்குமே ரொம்ப நல்லாயிருக்கு, அது வந்து கொஞ்சம் சின்ன சைஸாக இருந்த மாதிரி இருந்தது. இது பேபி நல்லா பெருசாகிறது வரைக்குமே யூஸ் பண்ணலாம். என்னோடய பேபிக்கு இப்போ 1 இயர் ஆகுது. அதே மாதிரி சப்போஸ் மோஷன்லாம் போனாலுமே வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் இருக்குது, அந்த கரை எதுவுமே அந்த மாதிரி படிஞ்ச மாதிரிலாம் இல்லை. நான் மிஷின் வாஷும் பண்ணிட்டு தான் இருக்கேன், அந்தளவுக்கு குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸுமே இல்லை, குவாலிட்டி வைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு. மற்ற பிராண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த ப்ரைஸ்க்கு இது ரொம்பவே ஓகே தான். எந்த ப்ராடக்ட்டுமே இதில் வந்து ஸ்பான்சர்டு கிடையாது, நான் யூஸ் பண்ணிவிட்டு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ரெண்டு பிராண்டுமே ஓரளவுக்கு எனக்கு ஓகே தான். ஆனால் நான் இன்னொன்று வாங்கினேன், பேபி ஹக்கு, இது வந்து நான் ஃபர்ஸ்ட் க்ரை ஆப்பில் வந்து வாங்கினேன். இதுவுமே நல்ல ரெப்யூட்டட் பிராண்ட் தான், ஆனால் பேபி ஒரு டைம் யூரின் போனால் கூட அது ஹோல்ட் பண்ண மாட்டேங்குது, லீக்கிங் இஷ்யூஸ்லாம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் விட இதுதான் ரொம்ப காஸ்ட்லி மாதிரி எனக்கு தெரியுது. அது வந்து பேர் ஆஃப் 2 வந்து யூனோவில் 700 அந்த மாதிரி வந்தது, அண்ட் பேசிக் வந்து 500 தான், மற்ற ஏர்த்தி லைனும் 500 ருபீஸ் தான். ஆனால் இது ஒரு டைப்பர் வந்து 400 ருபீஸ்க்கு மேலே ஆச்சு, கண்டிப்பாக இது வேஸ்ட் ஆஃப் மணி தான். அண்ட் அது எல்லாமே வந்து காட்டன், ஆனால் இதில் பாலிஸ்டர்னு அவங்களே கொடுத்துருக்காங்க, இது கண்டிப்பாக எனக்கு வேஸ்ட் ஆஃப் மணி தான், இதை நான் வாங்காமலே இருந்திருக்கலாம். கொஞ்சம் கூட ஈரத்தை வந்து உறிஞ்சிக்கவே மாட்டேங்குது. ஒருவேளை பேபி ஹக்கில் நான் வாங்கின அந்த இது மட்டும் அப்படி இருக்குமா இருக்கும், இதுலேயே நிறைய வேரியன்ஸ் இருக்குது, ஒருவேளை அது தாங்குமா இருக்கும். பட் இது பாலிஸ்டர் தான், அண்ட் மற்ற ரெண்டு பிராண்டில் உள்ளதுமே 3 இயர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருந்தது. இது 0 to 24 months தான், அதாவது 2 இயர்ஸ் வரைக்கும் தான் இதை யூஸ் பண்ண முடியும். நான் வந்து ஃபுல் டைமாக கிளாத் டைப்பர் யூஸ் பண்ணல, டே டைமில் மட்டும் கிளாத் டைப்பர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், அண்ட் நைட் டைமில் வந்து இந்த மாதிரி டிஸ்போசபிள் டைப்பர் தான் யூஸ் பண்ணுறேன். சம்மர் டைமில் கூட ஓகே, ஆனால் வின்டரில் அடிக்கடி யூரின் போகிறதுனால கிளாத் டைப்பர் வந்து அந்தளவுக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது. நான் 1 இயர் வரைக்குமே என்னோடய பேபிக்கு டேப்டு டைப்பர்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருந்தேன்.
நான் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ண டைப்பர்னால் இந்த பேம்பர்ஸ் ட்ரை தான். அப்போல்லாம் இந்த டைப்பர் நல்லா தான் இருந்தது, ரேஷஸோ இல்லை மற்ற எந்த பிரச்சனையுமே இல்லாமல் தான் இருந்தது. ஒரே ஒரு ப்ராப்ளம் இப்போதைக்கு என்ன அப்படின்னா, நம்ம அவள் நடந்து ஓடி விளையாடும் போது நான் போட்டு விட்டால் கொஞ்ச நேரத்தில் அதுவே கலந்துட்டு வந்துடுது, ஒரு யூரின் கூட ஹோல்ட் பண்ண மாட்டேங்குது. அப்படி வெயிட் ஏறின உடனே தன்னால் கலர ஆரம்பிச்சிருது. அண்ட் ரேஷஸோ இல்லை மற்ற எந்த பிரச்சனையுமே இல்லாத டைப்பர்னால் இந்த பேம்பர்ஸில் ப்ரீமியம் கேர் பேண்ட்ஸ் தான். இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், ஆனால் நான் இப்போதைக்கு ஒன்று இல்லைனா ரெண்டு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கனால இது எனக்கு ஓகே. அஃபோர்டபுள் ப்ரைஸ் ரேஞ்சில் என்னோடய பேபிக்கு சூட்டான இன்னொரு நல்ல டைப்பர் எதுனா மேமி போக்கோ பேண்ட்ஸ். அதனால எந்த இஷ்யூஸுமே இது வரைக்கும் வந்ததில்லை. நான் வந்து என்னோடய பேபிக்கு கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி டைப்பர்ஸ்லாம் போட்டு விடுவேன். ரேஷஸ் மாதிரியான பிரச்சனை இது வரைக்குமே வந்ததில்லை. டேப்டு டைப்பரில் பார்த்தீங்கன்னா பேம்பர்ஸ் ஆக்டிவ் பேபி, அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் டைப்பர்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் அமேசானில் தான் வாங்குவேன், ஏன்னா அதில் தான் நிறைய ஆஃபர்ஸ் எப்போவுமே இருக்கும். நார்மலாகவே 30-40% ஆஃபர்ஸ் இருக்கும். சப்ஸ்கிரைப் அண்ட் சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அது மூலமாக நம்ம வாங்கினோன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 5% ஆர் 10% டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். இப்போ நம்ம சூப்பர் மார்க்கெட்லேயோ இல்லை மெடிக்கல் ஷாப்லேயோ ஒரு 1000 ருபீஸ்க்கு வாங்குகிற டைப்பர் வந்து நம்ம அரௌண்ட் 600-700 ருபீஸ்லேயே வந்து அமேசானில் வாங்கிக்கலாம். அண்ட் சம்டைம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் க்ரைலையுமே நிறைய ஆஃபர்ஸ்லாம் போய்கிட்டு இருக்கும், அது நம்ம பார்த்து வாங்கலாம். நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் அமேசான் இல்லைனா ஃபர்ஸ்ட் க்ரைல தான் டைப்பர் வாங்குவேன். அதில் வாங்குறதுனால நம்ம நிறையவே சேவ் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். கிளாத் டைப்பர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பேபிஸோட ஸ்கின்னுக்கும் நல்லது அண்ட் என்விரான்மெண்ட்டுக்கும் நல்லது, ஆனால் அவ்வளோக்குள்ள கம்ஃபர்டபுளாக இருக்காது. 24/7 எப்போவுமே நம்ம குழந்தைக்கு டைப்பர் போட்டு வச்சுருக்கோம், ஒரு டைப்பர் ஃப்ரீ டைம் வந்து கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கிளாத் டைப்பர் யூஸ் பண்ணிக்கலாம். நைட் டைம் அதாவது வின்டர் அண்ட் ரெய்னி சீசனில் வந்து அவங்களோட தூக்கமும் நம்மளோட தூக்கமும் கெடாமல் இருக்கணும்னா டிஸ்போசபிள் டைப்பர் தான் பெஸ்ட். பேபி ஹக்கில் மற்ற ப்ராடக்ட்ஸ்லாம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும், ஆனால் டயப்பர்ஸ் கிளாத் டைப்பரும் சரி மற்ற அந்த டிஸ்போசபிள் டைப்பரும் சரி அந்த அளவுக்கு நல்லாவே இல்லை. குவாலிட்டி இஷ்யூஸ் நிறையவே இருக்குது. நீங்கள் வாங்குறதா இருந்தால் சூப்பர் பாட்டம்ஸும் அஃபோர்டபுள் ரேஞ்சில் ஏர்த்தி லேன் அந்த ப்ராண்டும் வாங்கிக்கலாம். லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கேன். அண்ட் இது ஸ்பான்சர்டு வீடியோவோ இல்லை மற்ற எந்த ப்ரொமோஷனுமே கிடையாது, என்னோடய ரிவ்யூ தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்.